ஷாப்பி. ஸோ நியூ ஆன்லைன் அப்ளிகேஷன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஷாப்பி பற்றி ஒரு வீடியோ போட்டுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்பை உடனே ஓப்பன் பண்ணிட்டு நிறைய அப்ளிகேஷன் இருக்குது, நிறைய பொருள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ். என்னோடய ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. 300 ரூபா பொருளை நான் வெறும் 90 ரூபாய்க்கே வாங்கியிருந்தேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குறோம். ஸோ ஒரு மூணு பொருளுமே கண்டிப்பாக ஒர்த்தான பொருள் தான். ஆல்ரெடி நான் ஆர்டர் போட்டதுலேருந்து எல்லாமே எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதில் சொல்லியிருந்தேன். ஸோ அது என்னென்ன ப்ராடக்ட்னு காமிச்சிடறேன், என்ன ப்ரைஸ்னு காமிச்சிடறேன் பாருங்க. இந்த மூணு பொருள் தான் நான் அன்பாக்சிங்கும் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டு பார்த்தீங்கன்னா செட்டப் பாக்ஸ் ஸ்டாண்டு, ஓகேங்களா? ரெண்டு வந்து செட்டப் பாக்ஸ் ஸ்டாண்டு, ஒரு பர்ஸு. இது டோட்டல் கூட பண்ணி பார்த்துங்க, இது 41, இது வந்து 26, இது வந்து 24. நான் வந்து பேமெண்ட் மட்டும் ஆன்லைனில் பண்ணிட்டேன், பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். கேஷ் ஆன் டெலிவரியே பண்ணிங்க, நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம், கேஷ் ஆன் டெலிவரி எல்லாமே இருக்குது. பட் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால நான் பேமெண்ட் ஆன்லைன்லேயே பண்ணிட்டேன். பட் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறதும் பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு எல்லாமே இது ஒர்த்தா இல்லையான்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் நீங்கள் ஆல்ரெடி போட்டுருந்தீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்க முடியுங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது, எக்கச்சக்கமான கேட்டகரிஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு பொருளை பார்த்துருவோம். இது செட்டப் பாக்ஸ் ஸ்டாண்டு. இதெல்லாம் பார்க்க சொல்ல இந்த ரெண்டு பொருளை, ரெண்டு செட்டப் பாக்ஸ் ஸ்டாண்டு போட்டேன், ரெண்டுமே வேறு லெவல்னு சொல்லலாம். ஏன்னா நான் அப்படி ஏன்னா எதிர்பார்த்தனா இவ்வளோ கம்மியாக இருக்குது, கண்டிப்பாக ஸ்க்ராச்சஸ் இருக்கும், இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எதிர்பார்த்தா. அதேமாதிரி இவ்வளோ தூரத்தில் இருந்து வருதுன்னு, அதுமாதிரி ஆர்டருமே எனக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்துருச்சு, ரொம்ப டிலே ஆகலை, ரொம்ப ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் ஆகலை, ஒரு ரெண்டு மூணு நாள் கண்டிப்பாக டைம் எடுத்துச்சு எனக்கு. ஏன்னா குஜராத்னு போட்டிருந்தது மூணு ப்ராடக்ட்டுமே, அதனால் கண்டிப்பாக ரெண்டு மூணு நாள் டைம் எடுத்துச்சு. பட் நான் நினச்சேன் ஒரு வாரம் பத்து நாள் அதிலேயும் கூட போட்டிருந்தது, ஒரு வாரம் அந்தமாரி சொல்லிட்டு. பட் அந்த டைமுக்குள்ளேயே வந்துருச்சுன்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா செட்டப் பாக்ஸ் ஸ்டாண்டு வந்து. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இது பிளாஸ்டிக் தான், இரும்பு கிடையாது, இது பிளாஸ்டிக் தான், ஓகேங்களா? இதுவும் பிளாஸ்டிக் தான், இதில் ஸ்க்ரூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் 40, ஆமாம் 40 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 40 ரூபாய்க்கு கண்டிப்பாக ஒர்த்தான ஸ்டாண்டு. நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துங்க, மற்ற வெப்சைட்லேயாகட்டும் இல்லை மற்ற இடத்துலையும் அதிகமாக தான் சொல்லுவாங்க. ஸோ 40 ரூபாய்க்கு இது ஒர்த்தான ஸ்டாண்டு, கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு ஒர்த்தான ஸ்டாண்டுன்னு சொல்லுவேன். எந்த ஒரு ஸ்க்ராச்சஸும் எனக்கு தெரியல. பேக்கிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பேக்கிங்லாம் பண்ணி கொடுத்தாங்க, ஒரு அட்டோ டப்பாவில் வச்சு. ஸோ 40 ரூபாய்க்கு ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட்னு சொல்லுவேன். ஓகே, அடுத்தது போயிடலாம் வாங்க, ஏன்னா வீடியோ சீக்கிரமாக முடிச்சிடலாம், ரொம்ப லென்த்தாக எடுக்க தேவை. அடுத்ததான் செட்டப் பாக்ஸ் ஸ்டாண்டு தான். ஸோ இதெல்லாம் இது உள்ளே வரல, ஸ்க்ரூ டிரைவர்லாம் வரல, ஸ்க்ரூ டிரைவர் நான் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு செட்டப் பாக்ஸ் ஸ்டாண்டு. ஸோ அடுத்த செட்டப் பாக்ஸ் ஸ்டாண்டு இது, இதில் வந்து ரிமோட் வச்சுக்கலாம். ஸோ ஸ்க்ரூஸ் வந்து இங்கே அடிக்கிற மாதிரி இருக்கும், இங்கே ஒரு ஸ்க்ரூ. ஏன் இது கூட ஸ்க்ரூ தரல, இது ஸ்க்ரூ தரல, இது 30 ரூபாய் என்னமோ நினைக்கிறேன். இது கூட ஸ்க்ரூ தந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், பட் ஸ்க்ரூ தரல. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நல்ல செட்டப் பாக்ஸ் ஸ்டாண்டு தான், இதுவுமே பிளாஸ்டிக் தான், ஓகே, இரும்பு இல்லை, இதுவுமே பிளாஸ்டிக் தான். பட் கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான பெஸ்ட் ஸ்டாண்டு, எந்த ஒரு ஸ்க்ராச்சஸுமே எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இதுவும் இதில் இது பேக்கிங் இப்படி தான் வந்தது, பட் எந்த ஒரு டேமேஜும் ஆகலை, டேமேஜ் ஆகலை, எந்த ஒரு ஸ்க்ராச்சஸும் இல்லை. ஸோ ஒர்த்தானது தான், இது ரெண்டுமே சரி ஒர்த்தானது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்ஸு, பர்ஸையும் காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் அந்த பர்ஸு, இது 20 ரூபாவும் அதாவது எனக்கு இந்த நான் 90 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா நான் அதில் வந்த கூப்பன்லாம் அப்ளை பண்ணி தான் 90 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன், இதையும் தெரிஞ்சுங்க. ஸோ இது வந்து பர்ஸு, இது இது 20 ரூபாய்க்கு என்னமோ கொடுத்துருந்தாங்க, ஒர்த்து தான், ஓகே, 20 ரூபாய்க்கு ஓகே, அந்தளவுக்கு தான் இருக்குது. பட் எனக்கு அதான் பர்ஸில் கொஞ்சம் பெருசாக சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லை அப்படின்னு சொல்லலாம், பட் ஓகே, அந்தளவுக்கு இருந்துச்சு. ஒரு நல்ல பர்ஸ் 20 ரூபாய்க்கு, ஒருத்தான பர்ஸ் அந்தமாதிரி இருந்துச்சு. செட்டப் பாக்ஸ் ஸ்டாண்டு ரெண்டுமே வேறு லெவல், கண்டிப்பாக ஒர்த்தானதுன்னு சொல்லலாம். ஸோ நீங்களும் உங்களுக்கும் தேவையான பொருள் ஷாப்பில் இல்லை வேறு எதனா ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒன்ஸ் நீங்கள் ஷாப்பிலையும் செக் பண்ணிக்கங்க. அதுவும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் போட சொல்ல உங்களுக்கு கூப்பன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக தராங்க. இது மூணுமே எனக்கு பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு கூப்பன்ஸும் அப்ளை பண்ணாத முன்னாடி எனக்கு வந்த அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபா சம்திங் வந்துச்சு, ஓகேங்களா? நான் இது ஷிப்பிங், இது மூணுத்துக்குமே ஷிப்பிங்காக போட்டாங்க 20 ரூபா 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு ஷிப்பிங் வவுச்சர் நான் அப்ளை பண்ணேன், அது இல்லாமல் டிஸ்கவுண்ட் கூப்பன் ஒரு சிலது கொடுத்தாங்க, அதையும் அப்ளை பண்ணேன். இதெல்லாம் அப்ளை பண்ணி இந்த மூணு பொருளுக்கு அந்த இந்த மூணு பொருளும் அப்படியே வைக்கிறேன் பாருங்கள். நீங்கள் சும்மா ஒரு கால்குலேஷன் கூட போட்டு பாருங்கள், இல்லை வெளியே ஒரு கடையில் கேட்டு ஏதாச்சும் ஒரு கடையில் நம்ம கேட்டு பார்த்தாலும் சரியும், இது மூணுமே நம்மளுக்கு கண்டிப்பாக 90 ரூபாய்க்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய குவஸ்டின் மார்க் தான் சொல்லலாம். கன்ஃபார்ம் டவுட்டு, தரவே மாட்டாங்க, கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. இது மூணு பொருளும் எனக்கு 90 ரூபாய்க்கு எந்த கடையிலையும் வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. பட் இது மூணுமே அதேமாதிரி குவாலிட்டியும் சரி, குவாலிட்டியுமே மூணுமே வேறு லெவல் குவாலிட்டி தான் சொல்லுவேன். நீங்கள் இன்னும் ஃபஸ்ட் ஆர்டர் போடலன்னா போட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் இதை தான் வாங்குங்க ஆஃபரில் இருக்குது அதனால் எல்லாத்தையும் வாங்கிடுங்க அப்படின்லாம் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு தேவையான பொருள் அமேசான்லேயே ஃப்ளிப்கார்ட்லேயே சர்ச் பண்ணுறீங்கன்னா இதுலேயும் ஒரு தடவை சர்ச் பண்ணுறேங்க. இதில் இருக்குன்ற பட்சத்தில் குவாலிட்டியாக இருக்கா எல்லாமே செக் பண்ணிக்கங்க.
ஒன்ஸ் ஒரு ஆர்டர் வந்து போட்டு பாருங்கள், போட்டு பார்த்து விலை கம்மியாக இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம கண்டினியூவாக. ஸோ என்னோடய ஃபஸ்ட் ஆர்டர் தான் இருக்குது, நான் அடுத்தடுத்த ஆர்டர்லாம் இன்னும் போட்டு பார்க்கணும். ஸோ அதுக்கடுத்து அடுத்தடுத்த வீடியோலையும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட் ஆர்டர் கண்டிப்பாக எனக்கு பெஸ்ட்டானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது பெஸ்ட்டு தான், ரொம்ப ஒஸ்ட்டு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மூணு பொருளுமே ஒர்த்தான பொருள் தான், ஒர்த்தான ப்ராடக்ட்னு சொல்லலாம், ஒர்த்தான ப்ரைஸ்னு சொல்லலாம், ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் ஷாப்பில் ஆர்டர் பண்ணிருக்கீங்க இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.